ஜாமுன் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மாவில் போட்டு பண்ணிடுறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சுகர், அப்புறம் தண்ணி பாகு காய்ச்சதுக்காக தண்ணி, குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். குலாப் ஜாமுன் மாவை நம்ம ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் மாவு வந்து நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது கொஞ்சமாக வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணி பிணைஞ்சு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சமாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போதும் போதும். அப்புறமா கேட்கும் போது போடு, ஓகேவா? குலாப் ஜாமுனுக்கு மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும், இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. உருட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுன் வந்து உருட்டி வச்சுக்கலாம். உருட்டலாம் தங்கம். வாங்க இந்தாங்க உருட்டுங்க, உருட்டுங்க. குலாப் ஜாமுன் உருட்டும் போது இந்த மாதிரி கை கடையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. அப்போ தான் கிராக் வராமல் இருக்கும். கிராக் வராமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ஃபஸ்ட்டு உருட்டும் போது நல்லா அப்படி அழுத்திட்டு அதுக்கப்புறமா நார்மலாக உருட்டிக்கோங்க. கிராக் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போ அனன்யா வந்து உருட்டிட்டாங்க. குலாப் ஜாமுன் ஒன்று உருட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக உருட்டுறீங்களே சில குட்டி, அழகாக உருட்டுற. எடுங்க எடுங்க, உருட்டுங்க. ஸோ இந்த உருட்டுற கேப்பில் அம்மா வந்து ஜீனி பாவை காய்ச்சிக்கலாமா? இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஜீனி பாவை காய்ச்சதுக்கு வந்து நம்ம வந்து பேன் வச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணியும் சுகரும் ஆட் பண்ணி ஜீனி பாவை காய்ச்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறீங்களா? தண்ணி ஆட் பண்ணுவோம். தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா, அப்புறம் நம்ம வந்து இதில் ஏலக்காய் போடணும் இல்லையா? நீ ஏலக்காய் இடிக்கிறியா? ஏலக்காய் இடிச்சுட்டுருங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம ஸ்டீம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு கம்பிப்பதை எதுவும் தேவையில்லை. ஸோ சுகர் வந்து லைட்டாக கரைஞ்சி வந்தால் போதும். அந்த டைமில் நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பை வந்து இறக்கி வச்சுக்கலாம். குலாப் ஜாமுன் வந்து எல்லாம் உருட்டியாச்சு. சுகர் சிரப்பும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து இடித்து வச்சாச்சு, அதனால இடிச்சிட்டாங்க. போட்டுக்கலாமா? இல்லை போட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக கொடு. சூப்பர். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணாதான் என்னெல்லாம் வரும். குலாப் ஜாமுன் கொதிப்பு கொதிக்குதா? மிக்ஸ் பண்ணு நல்லா. போதும், மிக்ஸ் பண்ணால் எடுத்துடலாம். எடுத்து இதில் வச்சுருங்க. இதில் வச்சுருங்க. சூடாகும்ல? கொதிக்க ஆரம்பிக்குது. வச்சுட்டு இப்போ குலாப் ஜாமுன் போட்டுக்கலாமா? இல்லை இல்லை, இதில் போடக்கூடாது. அடுத்து நம்ம வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுனை பொரிக்கிறதுக்கு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து உருட்டி வச்சுட்டு குலாப் ஜாமுனை போட்டுக்கலாம். பக்கத்தில் வாங்க. எண்ணெயில் போடுறதுனால அனன்யா வந்து கொஞ்சம் தள்ளி போக சொல்லிட்டேன். கேப்பில் போட்டோம். போடுறேன் போடுறேன்.
இல்லை ஒரு ரெண்டு மெதுவாக போடணுமா, எண்ணெயில் வந்து போடக்கூடாது, பக்கத்தில் இப்படி போடணும். போதும் ஃபைனல் அண்ணனே போட்டாங்க, போடுங்க போடுங்க போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டா தான் ஈவனாக ஃப்ரை ஆகும்டா. அதுக்காக அதுக்கப்புறம் ஜீனி தண்ணியை போட்டோம்னா இதை எடுத்து நம்ம வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். என்னடா வெளியில் எடுத்துட்டு என்ன பண்ணணும்ப்பா? வெளியில் எடுத்துட்டு அந்த சர்க்கரை போடணும், தண்ணி சர்க்கரை குலோப்ஜாம் எல்லாம் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம சுகர் சிரப்ல போட போறோம். உள்ள வந்து சுகர் சிரப்ல வந்து டிப் ஆறதா குலாப் ஜாமுன் வந்து ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஊறட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அனன்யா டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎஃப்எஃப் கரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி. டாடா, பாய் பாய்.